வணக்கம். புதியுகம் இரவு 8 மணி செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது சுப்புலட்சுமி ராஜா. முதலில் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். நர்சரி பள்ளிகளை திறப்பது குறித்த அறிவிப்பு தவறுதலாக வந்துள்ளது. தெளிவான அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என அமைச்சர் மகேஷ் விளக்கம். கடலூர் வேளாண் கூட்டுறவு சங்கங்களில் யூரியா இருப்பு இல்லை என விவசாயிகள் புகார். தனியார் உரக்கடைகளை நாட வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளதாக வேதனை. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் தொடர் மழை, மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. குமரி கோதையார் மலைப்பகுதிகளில் பெருக்கெடுத்து ஓடும் மழை நீர். மோதிரமலை கோதையார் சாலையில் மண் சரிவால் போக்குவரத்து துண்டிப்பு. திருப்பத்தூர் மாவட்டத்தில் கடந்த 25 நாட்களாக தொடர் மழை. ஆண்டியப்பனூர் அணை முழு கொள்ளளவு எட்டியதால் உபரி நீர் வெளியேற்றம். சேலம், ஈரோடு, திருச்சி உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை தொடரும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். கேரளாவில் 5 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை. இடுக்கி அணை நிரம்பி வருவதால் முதற்கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுப்பு. முதுமலை வனப்பணியாளர்களை மட்டுமே கொண்டு வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்ட T23 ஆபரேஷன். உடலில் பலத்த காயங்கள் உள்ளதால் புலிக்கு மைசூரில் தொடர் சிகிச்சை. அடுத்ததாக தேசிய மற்றும் சர்வதேச நிகழ்வுகளை முக்கிய செய்திகளாக பார்க்கலாம். முழு நேர காங்கிரஸ் தலைவராக தாம் இருக்கப்போவதாக காங்கிரஸ் கட்சியின் காரிய கமிட்டி கூட்டத்தில் சோனியா காந்தி பேசியுள்ளார். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவிக்கான தேர்தல் அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் 21 தேதியிலிருந்து செப்டம்பர் 20 தேதிக்குள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. காஷ்மீரில் பொதுமக்கள் படுகொலையுடன் தொடர்புடைய 13 பயங்கரவாதிகள் கடந்த 2 வாரங்களில் கொல்லப்பட்டுள்ளதாக IG விஜயகுமார் தகவல் தெரிவித்துள்ளார். சௌராஷ்டிரா கிரிக்கெட் அணியின் விக்கெட் கீப்பர் அவி பரோட் மாரடைப்பால் உயிரிழந்தார். அவருக்கு வயது 29. மத்திய அரசின் குடிநீர் பரிசோதனை மற்றும் ஆய்வு திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் 13 லட்சம் குடிநீர் மாதிரிகளை பரிசோதித்ததில் 1.11 லட்சம் மாதிரிகள் மாசடைந்தவை என்பது தெரியவந்துள்ளது. ஒடிசாவில் அக்டோபர் 21 முதல் 8 மற்றும் 11 வகுப்புகளுக்கு பள்ளிகள் மீண்டும் திறக்கப்படுகிறது. அமெரிக்காவின் விண்வெளி ஆய்வு மையமான நாசா வியாழனின் சிறுகோள்களை ஆய்வு செய்யும் வகையில் 12 ஆண்டு பயண திட்டம் கொண்ட லூசி என்ற விண்கலத்தை விண்ணில் ஏவியுள்ளது. அமெரிக்காவிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்திய பொருளாதாரம் வேகமாக மீண்டு வருவதாக உலக வங்கியின் வளர்ச்சி குழு கூட்டத்தில் பேசினார். இரண்டு தவணை கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்ட வெளிநாட்டு பயணிகளுக்கு நவம்பர் 8 தேதி முதல் அமெரிக்கா வர அனுமதி அளிக்கப்படும் என அமெரிக்க அரசு அறிவித்துள்ளது. லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 6 பேர் உயிரிழந்துள்ளனர். இனி விரிவான செய்திகள் தொடர்கின்றன.
நர்சரி பள்ளிகளை திறப்பது குறித்த அறிவிப்பு தவறுதலாக வந்துள்ளதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி விளக்கமளித்துள்ளார். திருச்சி மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து துவாக்குடி வரை இயக்கப்பட உள்ள குளிர் வசதி கொண்ட நகர பேருந்தை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மகேஷ், பள்ளிக்கு வராத மாணவர்களை ஆசிரியர்கள் துன்புறுத்தக்கூடாது என்றும் மாணவர்களிடம் பாகுபாடு பார்க்கக்கூடாது எனவும் தெரிவித்தார். ஊரடங்கு தளர்வுகள் குறித்து முதலமைச்சருடன் நடத்தப்பட்ட ஆலோசனைக் கூட்டத்தில் அங்கன்வாடி குழந்தைகளுக்கு சத்துணவு கொடுப்பது பற்றியும் அவர்களை வரவழைப்பது குறித்தும் தான் விவாதிக்கப்பட்டது என தெரிவித்த அமைச்சர், ஆனால் அரசு செய்தி வெளியீட்டில் நர்சரி கிண்டர் கார்டன் பள்ளிகள் குறித்த தகவல்களும் இணைந்து வந்துவிட்டதாக விளக்கமளித்தார். பள்ளிக்கூடத்துக்கு வராத காரணத்துக்காக குழந்தை அடிக்கிறதுனா தவறு, அந்த மாதிரி பண்ணக்கூட நாங்கள் சொல்லியிருக்கோம். இமீடியட்டா அதுக்கான ஆக்ஷன் எடுக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் நர்சரிங்கிறது வந்து அது ஏன் தவறுதலாக போட்டிருக்கோங்க, அங்கன்வாடி ரிலேட்டடாக மட்டும்தான் டிஸ்கஷன் நடந்துச்சு. சர்க்குலரை பார்த்ததுக்கப்புறம் இமீடியட்டா நாங்களும் பேசணும். இல்லை சார், சிஎம் மீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அங்கன்வாடி குழந்தைங்களுக்கு எப்படி நம்ம வந்து அந்த சத்துணவு கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குன்றது அந்த குழந்தைங்களை வரது பற்றி மட்டும்தான் நடந்துச்சு. போடும்போது அந்த சர்க்குலர் வரும்போது நர்சரி பள்ளியும் சேர்ந்து வந்துச்சு, கிண்டர் கார்டன் சேர்ந்து வந்துச்சு சார் அப்படின்னாங்க. உடனே அதை கிளாரிஃபிகேஷன் கொடுத்து அதை அப்டேட் பண்ணி ஒன்று படம் கொடுங்கன்னு சொல்லியிருக்கோம். மோஸ்ட்லி இன்றைக்கி நாளைக்கு அந்த சர்க்குலர். கடலூர் மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக விவசாயிகள் சம்பா சாகுபடியில் ஈடுபட்டுள்ள நிலையில் யூரியா தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம், ஸ்ரீமுஷ்ணம், நல்லூர், கம்மாபுரம் பகுதிகளில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் பரப்பில் சம்பா சாகுபடி செய்யும் பணி தீவிரமாக நடந்து வருகிறது. இந்நிலையில் நடவு பணிக்காக பயன்படும் யூரியா வேளாண் கூட்டுறவு சங்கங்களில் இருப்பு இல்லை என விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர். சரியான நேரத்தில் யூரியா கிடைக்காததால் தனியார் உரக்கடைகளை நாட வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். வேளாண் துறையினர் தனியார் உரக்கடைகளை ஆய்வு செய்து கூடுதல் விலைக்கு விற்பனை செய்யாமல் கண்காணிக்க வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை வைக்கின்றனர். மேலும் தமிழக அரசு யூரியா தட்டுப்பாட்டை போக்கி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தின் மூலம் யூரியா வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை வைக்கின்றனர். இப்போ நானுமே 2 ஏக்கர் சம்பா சாகுபடி ஆரம்பிச்சிருக்கோம். நான் அது சம்மந்தமாக இப்போ யூரியா வாங்க விருதாச்சலம் தான் வந்திருக்கோம். யூரியா வாங்க வந்த இடத்துல தனியார் கடையில் என்ன சொல்கிறாங்கன்னா, யூரியா மட்டும் தனியாக தர முடியாது, அது கூட டிஏபி காம்ப்ளெக்ஸ் அது மாதிரி ஏதாவது கூட சேர்த்து வாங்கினா மட்டும்தான் யூரியா தருவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நான் வந்து எனக்கு வந்து டிஏபியோ காம்ப்ளெக்ஸோ இப்போ நடவுக்கு தேவைப்பட போகிறதில்லை, யூரியா மட்டும்தான் நமக்கு தேவை, யூரியாக்கான பணம் மட்டும்தான் நானும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், ஆனால் அது தரமாட்டுறாங்க. யூரியா மட்டும் தரத்துக்கு அரசு வந்து இதில் தலையீடு பண்ணி யூரியா மட்டும் கிடைக்கிறதுக்கு வழிவகை செய்யணும்னு இது மூலமாக கேட்டுக்கிறோம். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. தேனி மாவட்டம் கம்பம், சின்னமனூர், உத்தமபாளையம், பண்ணைப்புரம், கோம்பை உள்ளிட்ட பகுதிகளில் காலை முதல் இடைவிடாமல் கனமழை பெய்தது. இதனால் சாலைகளில் நீர் பெருக்கெடுத்து ஓடியது. திண்டுக்கல்லை சுற்றியுள்ள ராஜாக்காப்பட்டி, செட்டி நாயக்கன்பட்டி, தோமையார்புரம், பூதிப்புரம் ஆகிய பகுதிகளிலும் மழை பெய்தது. இந்த மழையின் காரணமாக விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். மதுரை மாநகர் பகுதிக்குட்பட்ட கோரிப்பாளையம், தமுக்கம், கே கே நகர், கே புதூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் லேசான மழை பொழிவும் பெரியார் நிலையம், சிம்மக்கல், அரசரடி, தெற்கு வாசல், சந்தைப்பேட்டை, கீழவாசல் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. தருமபுரி மாவட்டத்தில் அரூர், தீர்த்தமலை, டி ஆண்டியூர், பொய்யப்பட்டி, மொரப்பூர், கவுண்டம்பட்டி, பாப்பரெட்டிப்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. திருப்பூர் மாவட்டத்தில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. கனமழையின் காரணமாக கொங்கு மெயின் ரோடு, ஊத்துக்குழி சாலை, 1வது ரயில்வே கேட் மற்றும் 2வது ரயில்வே கேட் பாலங்கள், அணைப்பாலம் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் குளம் போல தேங்கியதால் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர். திருப்பத்தூரில் கொட்டி தீர்த்த கனமழையால் சாலைகளில் நீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடியது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் சுமார் 1 மணி நேரம் கனமழை பெய்தது. புதிய பேருந்து நிலையத்தில் மழைநீர் கடல் போல் தேங்கியதால் பயணிகள் பேருந்துகளில் செல்ல முடியாமல் பெரிதும் அவதிப்பட்டனர். மேலும் பூக்கடைகளில் மழைநீர் புகுந்ததால் வியாபாரம் செய்ய முடியாமல் வியாபாரிகள் கவலையடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் பந்தலூரில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது.
நீலகிரி மாவட்டம் குன்னூர், கோத்தகிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. இதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் சில மணி நேரம் விடுதிகளிலேயே முடங்கினர். தொடர் மழையின் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு அன்றாட பணிகளில் தொய்வு ஏற்பட்டது. தமிழகத்தில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக நீலகிரி, கோயம்புத்தூர் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள தகவலில், அடுத்த 24 மணி நேரத்தில் கன்னியாகுமரி, தென்காசி, தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, கரூர், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, கடலூர், சேலம், ஈரோடு மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யும் என தெரிவித்துள்ளது. ஏனைய வட மாவட்டங்கள் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் எனவும் கூறப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. செய்திகள் தொடர்கின்றன. மன்னார் வளைகுடா லட்சத்தீவு பகுதியில் தொடரும் கடல் சீற்றம், நீலகிரியில் குவியும் சுற்றுலா பயணிகள், வேகமாக நிரம்பும் பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி அணைகள் உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். மன்னார் வளைகுடா, லட்சத்தீவு உள்ளிட்ட பகுதிகளில் கடல் சீற்றம் காணப்படுவதால் ராமேஸ்வரம் மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் உள்ளனர். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து 700 மேற்பட்ட விசை படகுகளில் மீனவர்கள் மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர். கடந்த 9 முதல் 15 வரை 3 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மீனவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இந்த நிலையில் இன்று கடலுக்கு மீன்பிடிக்க செல்வதற்காக ஆயத்த பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தபோது மன்னார் வளைகுடா, லட்சத்தீவு உள்ளிட்ட பகுதிகளில் வழக்கத்தை விட கடல் சீற்றம் அடைந்து காணப்படுவதால் மாவட்ட நிர்வாகம், மீன்வளத்துறை அதிகாரிகள் மீனவர்கள் யாரும் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும், மீன்பிடிப்பதற்கான அனுமதி சீட்டு வழங்கப்பட மாட்டாது என்றும் அறிவிப்பு வெளியிட்டது. இதையடுத்து ராமேஸ்வரம் மீனவர்கள் தங்களுடைய படகுகளை நங்கூரமிட்டு கடலில் பாதுகாப்பாக நிறுத்தி வைத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் குளச்சல், முட்டம், மண்டைக்காடு, கொட்டியல்பாடு, குறும்பனை சுற்றுவட்டார கடல் பகுதிகளில் காற்றுடன் கனமழை பெய்தது. இன்றும் கடல் பகுதியில் கனமழை பெய்து வருகிறது. இதனால் குளச்சல், கொட்டியல்பாடு, கோடிமுனை, குறும்பனை, முட்டம், மண்டைக்காடு மீனவ கிராமங்களைச் சேர்ந்த 3000 மேற்பட்ட கட்டுமரம், வள்ளம் மீனவர்களும் 200 மேற்பட்ட விசைப்படகு மீனவர்களும் இன்று கடலுக்கு செல்லவில்லை. மீனவர்கள் தங்கள் படகுகளை மீன்பிடி துறைமுகத்திலேயே பாதுகாப்பாக நிறுத்தி வைத்துள்ளனர். மேலும் வரும் 18 வரை குமரி மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. குமரியில் தொடர் மழை காரணமாக பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி, சிற்றார் அணைகளில் நீர்மட்டம் உயர்வதால் உபரிநீர் வெளியேற்றம் செய்யப்படுகிறது. குமரி மாவட்டத்தில் சில வாரங்களாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதனால் மாவட்டத்தில் உள்ள முக்கிய அணைகளான பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி, சிற்றார் ஆகிய அணைகளிலிருந்து அவ்வப்போது உபரிநீர் வெளியேற்றம் செய்து அணைகளில் நீர்மட்டத்தை பொதுப்பணித்துறை கட்டுப்படுத்துகிறது. மேலும் நாகர்கோவில், தக்கலை, மார்த்தாண்டம், குழித்துறை, களியக்காவிலை உட்பட குமரி மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளிலும் பெய்த மழையால் சாலைகளில் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. இதனால் வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் தொடர் பாதிப்பை சந்தித்து வருவதுடன் ரப்பர் மரங்களிலிருந்து பால் வெடிக்கும் தொழில் பாதிக்கப்பட்டுள்ளது. கோதையார், தாமிரபரணி ஆறு, பரளியார் ஆகிய 3 ஆறுகளிலும் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதுபோல் குமரியின் குற்றாலம் என அழைக்கப்படும் திருப்பரப்பு நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. குமரி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக மோதிரமலை கோதையார் சாலையில் 3 இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. குமரி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளான கோதையாறு, மோதிரமலை, குற்றியார் உட்பட அனைத்து பகுதிகளிலும் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதனால் கோதையார் மின் உற்பத்தி நிலையத்திலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. இதையடுத்து கோதையாற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் அதனை சுற்றியுள்ள சிறிய அருவிகளில் நீர் ஆர்ப்பரித்துக் கொட்டுகிறது. இதனால் மோதிரமலை குற்றியார் சாலையில் 3 பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்பட்டு கோதையார் சாலை முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் மோதிரமலை வழியாக தண்ணீர் செல்லும் கல்லாறு, கிளவியாறு, நீலத்தோடு உள்பட அனைத்து ஆறுகளும் நிரம்பி ஓடுகிறது.
வடகிழக்கு பருவமழையின் காரணமாக எட்டாவது முறையாக ஆண்டியப்பனூர் அணை நிரம்பியதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள முக்கிய அணைகளில் ஒன்றாக ஆண்டியப்பனூர் அணை திகழ்கிறது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக ஆண்டியப்பனூர் அணை அதன் மொத்த கொள்ளளவான 112.2 மில்லியன் கன அடியை எட்டியுள்ளது. இதனையடுத்து திறந்துவிடப்பட்ட உபரிநீர் சின்ன சமுத்திரம், வெள்ளேரி, மாடப்பள்ளி ஏரி வழியாக சென்று அங்கிருந்து இரு கிளைகளாக பிரிக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக கும்பக்கரை அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகேயுள்ள கும்பக்கரை அருவியில் கடந்த சில நாட்களாக நீர்வரத்து குறைந்து காணப்பட்டது. இந்நிலையில் கடந்த 2 நாட்களாக மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கொடைக்கானல் மலைப்பகுதியில் மாலை மற்றும் இரவு நேரத்தில் பரவலாக பெய்த கனமழையால் கும்பக்கரை அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. கும்பக்கரை அருவி மூலம் அம்மாவட்டத்தில் உள்ள பல்வேறு நீர்நிலைகளும் நிரம்பி வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருவந்திபுரம் தேவநாத சுவாமி கோவிலில் முடிக்காணிக்கை செலுத்துவதற்கும் சுவாமி தரிசனம் செய்வதற்கும் அதிக அளவு மக்கள் கூடினர். அப்போது தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாதவர்களுக்கு தடுப்பூசி போட சுகாதாரத்துறை கோவில் வாசலிலே காத்திருந்து தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாதவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தினர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் நிலவும் குழுகுழு காலநிலையினை அனுபவிக்க பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் வருகை தரும் சுற்றுலாப் பயணிகள் அதிக அளவு காணப்படுவதால் சுற்றுலா தொழிலை நம்பியுள்ளவர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் 2ஆம் சீசன் ஆரம்பித்துள்ள நிலையில் தொடர் விடுமுறை என்பதால் ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் வருகை தந்துள்ளனர். சராசரியாக நாள் ஒன்றுக்கு 8000 முதல் 10000 வரை சுற்றுலாப் பயணிகள் வருகை தருகின்றனர். இவர்களில் பெரும்பாலானவர்கள் உதகை தாவரவியல் பூங்கா, ரோஜா பூங்கா, பைன் ஃபாரஸ்ட், படகு இல்லம் பார்த்துவிட்டு குன்னூரில் உள்ள சிம்ஸ் பார்க், லேம்ஸ் ராக், டால்பினோஸ், கோத்தகிரியில் கொடநாடு காட்சிமுனை பகுதிகளுக்கு அதிக அளவு வருகை தருகின்றனர். மேலும் இங்குள்ள இயற்கை காட்சிகளையும் கண்டு ரசித்து செல்கின்றனர். கேரளா, கர்நாடகா மற்றும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வரும் சுற்றுலாப் பயணிகள் வரத்து அதிகரித்து காணப்படுவதால் சுற்றுலாவை நம்பியுள்ள வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சீர்காழி சுற்றுவட்டார பகுதிகளில் வெவ்வேறு இடங்களில் பிடிபட்ட 7 கொடிய விஷப்பாம்புகள் பாதுகாப்பான வனப்பகுதியில் விடப்பட்டன. வீடுகளில் புகுந்து அச்சுறுத்திய பாம்புகளை பிடித்த பாம்பு பாண்டியன் என்பவருக்கு பொதுமக்கள் மற்றும் வனத்துறையினர் பாராட்டுக்களை தெரிவித்துள்ளனர். சிறுவயது முதலே பாம்புகள் பிடிப்பதில் இவருக்கு ஆர்வம் ஏற்பட்டு இதுவரை சுமார் 5000க்கும் மேற்பட்ட பாம்புகளை மீட்டு வனப்பகுதியில் விட்டுள்ளார். இந்நிலையில் கடந்த சில நாட்களாக சீர்காழி பகுதியில் வீடுகளுக்குள் புகுந்த கண்ணாடி விரியன், எண்ணெய் விரியன், நல்ல பாம்பு உள்ளிட்ட கொடிய விஷத்தன்மை கொண்ட 7 பாம்புகளை பிடித்து ஆள் நடமாட்டம் இல்லாத காட்டுப்பகுதிக்குள் விட்டுள்ளார். செய்திகள் தொடர்கின்றன. பணக்குடி குத்திரப்பாஞ்சான் அருவிக்கு சுற்றுலாப் பயணிகள் செல்ல தடை. பெருமாள் கோவில்களில் குவிந்த பக்தர்கள் நகையுடன் மூதாட்டியின் காதை அறுத்து சென்ற திருடன் உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். நீலகிரியில் பிடிக்கப்பட்ட T23 புலிக்கு திடீர் உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவக் குழுவினர் மைசூரில் வைத்து தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர். நீலகிரி மாவட்டத்தில் 4 பேரை கொன்ற ஆட்கொல்லி புலி 22 நாட்கள் தேடுதல் வேட்டைக்கு பின்னர் வெள்ளிக்கிழமை பிடிக்கப்பட்டது. மசினக்குடியிலிருந்து சுமார் 2.5 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள புதருக்குள் T23 புலி பதுங்கியிருந்தது. இதையடுத்து புதரிலிருந்து புலி வெளியே வர முயலும்போது அதற்கு மருத்துவக் குழுவினர் மயக்க ஊசி செலுத்தினர். இதனால் மயக்கமடைந்த புலியை வனத்துறையினர் பிடித்தனர். பிடிபட்ட புலிக்கு உடலில் 2 இன்ச் அளவிலான காயங்கள் இருந்தன. அதன் உடலில் இருந்த காயங்களுக்கு முதற்கட்டமாக சிகிச்சை அளிக்கப்பட்டது. மேலும் உடலில் நீர்ச்சத்து குறைவாக இருந்ததுடன் சோர்வுடன் காணப்பட்ட புலிக்கு அதற்கு தேவையான சிகிச்சையும் அளிக்கப்பட்டது. சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக புலி பிடிக்கப்பட்ட அதே வனப்பகுதிக்குள் வைத்து அதற்கு தேவையான அனைத்து சிகிச்சைகளும் அளிக்கப்பட்டது. இதனையடுத்து புலி கர்நாடக மாநிலத்திலுள்ள மைசூர் பகுதியில் செயல்படும் புலிகள் மீட்பு மற்றும் மறுவாழ்வு மையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. அங்கு வைத்து நடத்தப்பட்ட ஆய்வில் புலியின் உடலில் 9 இடங்களில் பலத்த காயங்கள் இருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து புலிக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் வன கால்நடை மருத்துவர்கள் மேற்கொண்ட ஆய்வில் புலியின் ஹீமோக்ளோபின் அளவும் குறைந்திருப்பது தெரியவந்திருக்கிறது. தொடர்ந்து அதற்கான சிகிச்சையும் தற்சமயம் அளிக்கப்பட்டு வருகிறது.
கேரளாவில் கனமழை காரணமாக 5 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அரபிக்கடல் மற்றும் வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக கேரளாவில் கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் பத்தனம்திட்டா, எர்ணாகுளம், கோட்டயம், இடுக்கி, திருசூர் ஆகிய 5 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை இந்திய வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ளது. மழை காரணமாக கோட்டயம் மாவட்டத்தில் உள்ள தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. மாவட்டத்தில் உள்ள கஞ்சிராப்பள்ளியில் முழங்கால் அளவுக்கு தண்ணீர் சூழ்ந்திருப்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை முடுக்கிவிடப்பட்டுள்ளன. வெள்ளத்தில் தத்தளிப்பவர்களை மீட்க தயார் நிலையில் மீட்பு பணியினர் நிறுத்தப்பட்டுள்ளனர். சாலைகளில் மழைநீர் கரைபுரண்டு ஓடுவதால் பொதுமக்கள் பத்திரமாக கடக்க ஆங்காங்கே கயிறுகள் கட்டப்பட்டுள்ளன. இதற்கிடையே திருவனந்தபுரம், கொல்லம், ஆலப்புழா, பாலக்காடு, மலப்புரம், கோழிக்கோடு மற்றும் வயநாடு மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதனால் அம்மாவட்டங்களில் ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. கேரளாவின் மிகப்பெரிய இடுக்கை அணை நிரம்பி வருவதால் முதற்கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கையான ப்ளூ அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தற்போது இடுக்கி அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் இடுக்கி அணை நிரம்பி வருகிறது. இன்று மதியம் நிலவரப்படி 2,391 அடியாக உயர்ந்துள்ளது. இதனால் நீரோட்ட பாதைகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாகவும் முன்னெச்சரிக்கையுடனும் இருக்க எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தற்போது அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 4,676 கனஅடியாகவும் அணையில் நீர் இருப்பு 1,262 மில்லியன் கியூபிக் மீட்டராகவும் உள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் தாலுக்காவில் உள்ள தாரமங்கலம் பேரூராட்சியை நகராட்சியாக தரம் உயர்த்த கோரிக்கை விடுக்கப்பட்டு வந்தது. இதனைத் தொடர்ந்து சேலம் மாவட்டம் தாரமங்கலம் பேரூராட்சியை நகராட்சியாக தரம் உயர்த்துவதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து அரசு கூடுதல் தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தாரமங்கலம் உள்பட 5 பேரூராட்சிகளை நகராட்சியாக மாற்றுவதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது என்றும், இதையடுத்து தாரமங்கலம் நகராட்சியுடன் இணைக்கலாம் என்றும் பரிந்துரைக்கப்பட்ட ஊராட்சிகள் குறித்து பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் கூறியுள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டார கிராமங்களில் டெங்கு காய்ச்சல் பாதிப்புகள் அதிகரித்து வருகிறது. டெங்கு காய்ச்சலால் உயிரிழப்புகள் ஏதும் ஏற்படாத வகையில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் ஓமலூர் வட்டார கிராமங்களில் டெங்கு காய்ச்சல் பாதிப்புகள் மற்றும் தூய்மைப் பணிகள் குறித்து சேலம் மாவட்ட ஆட்சியர் கார்மேகம் ஆய்வு செய்தார். வெள்ளைக்கல்பட்டி கிராமத்திற்கு வந்த ஆட்சியர் கார்மேகம் சாக்கடை தூய்மைப் பணிகள், ஓடையில் கழிவுநீர் தேங்குவது, கிராமத்தில் உள்ள பெண்கள், ஆண்கள், சுகாதார வளாகம் ஆகியவற்றை நேரடியாக ஆய்வு செய்தார். அதேபோல ஓடையில் தேங்கியுள்ள தண்ணீரில் கொசு புழுக்கள் இருப்பதை பார்த்து அந்த புழுக்களை அழிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். மேலும் டெங்கு காய்ச்சல் பரவாமல் தடுக்கும் பணிகளை தொடர்ந்து மேற்கொள்ள ஊராட்சி நிர்வாகத்திற்கு ஆலோசனைகள் வழங்கினார். மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்து வரும் மழை காரணமாக பணக்குடி குத்திரப்பாஞ்சான் அருவியில் கொட்டும் தண்ணீரில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க மாவட்ட நிர்வாகம் அனுமதி மறுத்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக குத்திரப்பாஞ்சான் என்னும் நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் ஆர்ப்பரிப்பதால் அருவியை வனத்துறையினர் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். குத்திரப்பாஞ்சான் அருவிக்கு அருகில் உள்ள கன்னிமாரா தோப்பு ஓடையில் வெள்ளம் செல்வதால் அங்கு சுற்றுலாப் பயணிகள் குளித்து வருகின்றனர். மேற்கு தொடர்ச்சி மலையில் மழை பெய்து வருவதால் சுற்றுலாப் பயணிகளும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் கனமழை குற்றாலம் அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக அவ்வப்போது மழை பெய்து வருகிறது. செங்கோட்டை, பாவூர் சத்திரம், கடையம், கடையநல்லூர் ஆகிய பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியிலும் தொடர்ந்து கனமழை பெய்ததால் குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. குற்றாலம், பழைய குற்றாலம், ஐந்தருவி, புலி அருவி, சிற்றருவி உட்பட அனைத்து அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தற்போது கொரோனா பரவல் தடை காரணமாக குற்றால அருவியில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க அனுமதிக்கப்படவில்லை. தமிழகத்தில் வாரத்தில் 7 நாட்களிலும் தரிசனம் செய்யலாம் என்ற அறிவிப்பை தொடர்ந்து நேற்று வெள்ளிக்கிழமை முதலே கோவிலில் பக்தர்கள் குவிந்தனர். மேலும் இன்று புரட்டாசி 5வது வார சனிக்கிழமை என்பதால் காலை 6 மணி முதலே காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் மற்றும் ஆந்திரா, கேரளா, கர்நாடகா என வெளி மாநிலத்திலிருந்து வந்த பக்தர்கள் தரிசனம் செய்தனா்.
மலைப்பகுதிகளில் ஏற்படும் மண்ணரிப்பை தடுக்கவும் நிலத்தடி நீரை சேமிக்கவும் தமிழகத்தின் மாநில மரமான பனைமரத்தை பாதுகாத்து பனைமரம் குறித்த விழிப்புணர்வை பொதுமக்களுக்கு ஏற்படுத்தும் நோக்கத்திலும் வேலூர் மாவட்ட காவல்துறை சார்பில் பனை விதைகள் நடவு செய்யும் நிகழ்வு நடைபெற்றது. கனியம்பாடி அடுத்த சலமநத்தம் பகுதியில் உள்ள காவலர் துப்பாக்கி சுடும் பயிற்சி மையத்தில் வேலூர் மாவட்ட எஸ்பி செல்வகுமார் தலைமையிலான 700 காவலர்கள் துப்பாக்கி சுடும் பயிற்சி மையத்தை சுற்றி சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவுக்கு ஒரே நேரத்தில் 5000 பனை விதைகளை நடவு செய்தனர். ஏற்கனவே இந்த பகுதியில் 1000-க்கும் மேற்பட்ட மரங்களை காவல்துறையினர் நட்டு வளர்த்து வருவது குறிப்பிடத்தக்கது. கேரளா கர்நாடகா காவிரி நீர்பிடிப்பு பகுதி மற்றும் தமிழக டெல்டா மாவட்டங்களில் பெய்து வரும் மழையால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 89 அடியை எட்டியுள்ளது. டெல்டா மாவட்டங்களில் பெய்து வரும் தொடர் மழையால் பாசனத்திற்கான தண்ணீரின் தேவை குறைந்து வருகிறது. இதனால் அணையிலிருந்து வினாடிக்கு 100 கன அடி தண்ணீர் மட்டுமே வெளியேற்றப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இன்று காலை நிலவரப்படி அணையின் நீர்மட்டம் 89 அடியாகவும் நீர் இருப்பு 51.51 TMC உள்ளது. அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 12,099 கன அடியாக வந்து கொண்டிருக்கிறது. சேலம் மாவட்டம் ஓமலூரை அடுத்துள்ள தாரமங்கலம் நகரில் அருள் பிரகாசம் என்பவரது மனைவியான குப்பாயி வீட்டின் முன்பாக அமர்ந்திருந்தார். அப்போது அவரிடம் முகவரி விசாரிப்பது போல அருகில் சென்ற ஒரு நபர் அவர் குப்பாயி அணிந்திருந்த தோடுகளை காதுடன் அறுத்துக்கொண்டு தப்பி மறைந்தார். இதையடுத்து மூதாட்டி குப்பாயின் சத்தம் கேட்டு வந்த குடும்பத்தினர் தாரமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் செய்தனர். இதையடுத்து போலீசார் அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து நடத்திய தேடுதல் வேட்டையில் தாரமங்கலம் நகரில் உள்ள போயர் தெருவைச் சேர்ந்த ஐயனார் என்பவர் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதையடுத்து அவரை கைது செய்த போலீசார் சிறையில் அடைத்தனர். செய்திகள் தொடர்கின்றன. கோ ஆப்டெக்ஸில் சிறப்பு விற்பனை தொடக்கம். தேனியில் தொடர் மழையால் நிரம்பும் நீர்நிலைகள். ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு விஜயம் செய்த வானரம் உள்ளிட்ட செய்திகளை விரைவு செய்திகளாக தற்போது பார்க்கலாம். திருக்குறுங்குடி திருமலை நம்பியாற்றில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கால் கோவிலுக்குள் சிக்கிய பக்தர்களை தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டனர். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா திருக்குறுங்குடி மேற்கு தொடர்ச்சி மலை நம்பியாற்றின் கரையோரம் அமைந்துள்ளது திருமலை நம்பி கோவில். புரட்டாசி கடைசி சனிக்கிழமையொட்டி பக்தர்கள் ஏராளமானோர் கோவிலுக்கு சென்றுள்ளனர். இந்நிலையில் தொடர் மழையால் நம்பியாற்றில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. பாலத்தை தாண்டி தண்ணீர் செல்வதால் பக்தர்கள் வெளியேற முடியாமல் தவித்து வந்த நிலையில் தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் பக்தர்களை பத்திரமாக மீட்டனர். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக தேனி மாவட்டம் போடி மற்றும் அதன் சுற்றுப்புற கிராமப் பகுதிகளான முந்தல், குரங்கணி, டொம்புச்சேரி, ராசிங்கபுரம், தேவாரம் ஆகியவற்றில் தொடர் மழை பெய்து வருகிறது. இந்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. தொடர் மழையால் போடியை சுற்றியுள்ள ஆறுகள், குளங்களில் நீர் வேகமாக நிரம்புகிறது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழையால் சுற்றுலா பயணிகள் அவதியடைந்துள்ளனர். கொடைக்கானல் மேல்மலை மற்றும் கீழ்மலை பகுதிகளிலும் பரவலாக தொடர் மழை பெய்வதால் விவசாய பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. தொடர் விடுமுறை காரணமாக அதிக அளவு சுற்றுலா பயணிகள் கொடைக்கானலுக்கு வந்துள்ளதால் அவ்வப்போது போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. திருச்சி மாவட்டம் காவிரி ஆற்றில் குளிக்க சென்று சிக்கிக்கொண்ட பெண்ணை தீயணைப்பு வீரர்கள் பாதுகாப்பாக மீட்டனர். திருச்சி மேல அல்லூர் பகுதியைச் சேர்ந்த துளசிமணி அப்பகுதியில் செல்லும் காவிரி ஆற்றில் குளிக்கச் சென்றபோது எதிர்பாராத விதமாக ஆற்றின் நடுப்பகுதியில் சிக்கிக் கொண்டார். உயிருக்கு ஆபத்தான நிலையில் தத்தளித்துக் கொண்டிருந்த அவரை பொதுமக்கள் உதவியுடன் தீயணைப்புத்துறை அதிகாரிகள் மீட்டனர். திருப்பத்தூர் நகராட்சி பகுதியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையம் ஒன்றில் புகுந்த குரங்கால் நோயாளிகள் மற்றும் மருத்துவமனை ஊழியர்கள் அச்சமடைந்தனர். மருத்துவமனையில் இருந்த மேஜை மீது லாவகமாக அமர்ந்த குரங்கு சிறிது நேரம் கடலை பொறியை சாப்பிட்டது. இதனால் பணியில் இருந்த மருத்துவமனை பணியாளர்கள் குரங்குக்கு பயந்து அறையின் உள்ளே சென்று கதவை சாத்திக் கொண்டனர். அந்த பகுதியில் சுற்றித்திருந்த குரங்கு சிறிது நேரத்திற்கு பின் வளாகத்திற்கு வெளியில் சென்றது. குரங்கின் எதிர்பாராத வருகையால் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சலசலப்பு நிலவியது.
கோவையில் நடைபெற்ற பரதநாட்டிய நிகழ்ச்சியில் மாணவிகள் பலரும் ஆடி அசத்தினர். கோவையில் நவராத்திரி உற்சவத்தை முன்னிட்டு கோவை நடராஜா கலாக்கேத்ரா நடனப்பள்ளி சார்பில் சிறிய குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை வயது வித்தியாசமின்றி பரதநாட்டியம் ஆடி அசத்தினர். பாரம்பரிய கலைகளான பரதநாட்டிய கலையை இளைய தலைமுறையினர் அறிந்து கொள்ளும் வகையில் கலைகளை நாம் போற்றப்பட வேண்டும் என்று நாட்டியப்பள்ளி இயக்குநர் நயனா தெரிவித்தார். மிகவும் கடினமான நடனத்தால் உடல் ஆரோக்கியம் பெறும் என்றும் மனம் ஒருநிலைப்படுவதாகவும் பரதநாட்டியம் பயிலும் மாணவர்கள் தெரிவித்தனர். நாமக்கல்லில் உள்ள கோ ஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி பண்டிகையொட்டி சிறப்பு விற்பனை நடைபெறுகிறது. இதையொட்டி நடைபெற்ற விழாவில் மாவட்ட வருவாய் அலுவலர் துர்காமூர்த்தி கலந்து கொண்டு சிறப்பு விற்பனையை தொடங்கி வைத்தார். இவ்வாண்டு மாவட்டத்தில் 1,75,00,000 ரூபாய்க்கு விற்பனை செய்ய இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதுடன் பல்வேறு ரகங்களுக்கு 30% வரை சிறப்பு தள்ளுபடியும் செய்யப்பட்டுள்ளது என தகவல் தெரிவிக்கின்றன. கிருஷ்ணகிரி மாவட்ட கோ ஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி சிறப்பு தள்ளுபடி விற்பனையை மாவட்ட ஆட்சியர் ஜெயச்சந்திர பானு ரெட்டி தொடங்கி வைத்தார். கைத்தறி ரகங்களின் விற்பனையை ஊக்குவிக்கும் வகையில் தமிழக அரசு ஆண்டுதோறும் பண்டிகை காலங்களில் 30% சிறப்பு தள்ளுபடியுடன் விற்பனை செய்து வருகிறது. இந்நிலையில் செட்டிநாடு சேலைகள், கைத்தறி, சுங்கடி சேலைகள், ஈரோடு காதா டிசைனர் போர்வைகள் உள்ளிட்டவை விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. கிருஷ்ணகிரி மற்றும் ஓசூர் கோ ஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தின் மூலம் விற்பனை குறியீடாக 3,05,00,000 ரூபாய் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் குறிப்பிட்டார். மாவீரன் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களின் 222வது நினைவு தினம் இன்று தமிழகம் முழுவதும் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக நாமக்கல் மணிக்குண்டு அருகே வீரபாண்டிய கட்டபொம்மன் உருவப்படத்திற்கு விடுதலை களம் அமைப்பின் சார்பில் அவரது உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதேபோல தேனி மாவட்டம் போடியில் அரண்மனை அருகேயுள்ள வீரபாண்டிய கட்டபொம்மனின் உருவசிலைக்கு போடி ஜமீன்தார் ரமேஷ் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து மக்கள் நீதி மய்யம் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகளை சார்ந்த நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தேனி மாவட்டம் போடி நகராட்சிக்குட்பட்ட பகுதிகள் மற்றும் தாலுகா பகுதிகளான மீனாட்சிபுரம், பேரூராட்சி உள்ளிட்ட இடங்களில் நியாய விலைக் கடைகளின் செயல்பாடுகள் குறித்து தேனி மாவட்ட ஆட்சியர் முரளிதரன் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். தொடர் மழையும் பொருட்படுத்தாமல் மழையில் நனைந்தபடியே ரேஷன் பொருட்கள் வாங்க முகக்கவசம் அணியாமல் வந்திருந்த மக்களிடம் மாஸ்க் அணியுமாறு அறிவுறுத்தினார். பின்னர் நியாய விலைக் கடைகளில் உள்ள பொருட்கள் பதிவு இயந்திரத்தை ஆய்வு செய்ததோடு பொதுமக்களுக்கு பொருட்கள் முறையாக விநியோகிக்கப்படுகிறதா எனவும் ஆய்வு மேற்கொண்டார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ரயில் நிலையத்திலிருந்து புளியமங்கலம் பகுதியில் உள்ள ரயில்வே பணிமனைக்கு எஞ்சின் பராமரிப்பு பணிக்காக செல்லும் போது எதிர்பாராத விதமாக 2 எஞ்சின்கள் தடம் புரண்டு விபத்திற்குள்ளானது. சம்பவ இடத்திற்கு வந்த ரயில்வே ஊழியர்கள் தடம் புரண்ட ரயில் எஞ்சினை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக ரயில் போக்குவரத்திற்கு எந்தவிதமான பாதிப்பும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தருமபுரியில் ஆயுத பூஜை விற்பனை முடிந்த நிலையில் இனிமேல் யாரும் வாங்க மாட்டார்கள் என்பதால் பயன்படாத விற்பனை ஆகாத வாழைக்கன்று, மா இலை, திருஷ்டி பூசணிக்காய் ஆகியவற்றை வியாபாரம் செய்த இடத்திலேயே வியாபாரிகளும் விவசாயிகளும் விட்டுச் சென்றுள்ளனர். இதனால் தருமபுரி அரூர் நகரப்பகுதியில் முக்கிய இடங்களில் அவைகளின் குப்பைகள் மலைபோல் தேங்கியது. தற்போது தொடர் மழை பெய்து வருவதால் சேறும் சகதியுமாக காட்சியளிக்கிறது. இதனால் பொதுமக்களுக்கு நோய் தொற்று ஏற்படுவதற்கு முன்னரே பேரூராட்சி, நகராட்சி நிர்வாகமும் ஊராட்சி நிர்வாகமும் தேங்கியுள்ள குப்பை கழிவுகளை அகற்ற வேண்டுமென சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகை மாவட்டம் அடுத்த பனங்குடியில் கடந்த 1992 தொடங்கப்பட்ட சிபிசிஎல் நிறுவனத்திற்காக 400 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டது.
இதுவரை அந்நிலத்தை பயன்படுத்தாததால் கருவேல மரங்கள் வளர்ந்து நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டு குடிநீருக்கே அல்லல் படும் நிலை ஏற்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கையகப்படுத்தப்பட்ட விளைநிலங்களில் ரசாயன தொழிற்சாலைகள் அமைப்பதால் தங்கள் விவசாயம் பாதிக்கப்படும் என்றும் மேலும் கூடுதலாக நிலம் கையகப்படுத்துவதை நிறுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தி 5 ஊராட்சிகளைச் சேர்ந்த 40 கிராம விவசாயிகள் தங்களது வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றியதுடன் சிபிசிஎல் நிர்வாகத்தை கண்டித்து விவசாயிகள் மற்றும் விவசாய கூலி தொழிலாளிகள் கையில் கருப்பு கொடியுடன் சிபிசிஎல் நிறுவனத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் மூமலூர் அருகே உள்ள சிக்கனம்பட்டி கிராமத்தில் அரசு உயர்நிலைப் பள்ளியில் 500க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கல்வி பயின்று வருகின்றனர். இங்கு 70 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டிய 2 பழைய பள்ளி கட்டிடங்களும் சத்துணவு கூடமும் உள்ளது. இந்த 3 பழைய கட்டிடங்களின் மேற்கூரைகள் சிதைந்து அவ்வப்போது உடைந்து விழுந்து வருகிறது. மேலும் பல இடங்களில் ஓடுகள் உடைந்து விழுந்து மிகப்பெரிய அளவில் சேதமடைந்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனிடையே கடந்த 2 ஆண்டுகளாக கொரோனா காரணமாக பள்ளிகள் திறக்கப்படாமல் உள்ளதால் பள்ளி கட்டிடம் மேலும் சிதிலமடைந்துள்ள நிலையில் வரும் 1 தேதி முதல் 1 முதல் 8 வகுப்பு வரை பள்ளிகள் திறக்கப்படவுள்ளது. பள்ளிகள் திறக்கும்போது மாணவர்கள் பழுதடைந்த கட்டிடம் அருகே சென்று விளையாடும்போது ஆபத்து ஏற்படும் சூழல் உள்ளதாக பெற்றோர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். அதனால் பெரும் சேதம் ஏற்படுவதற்கு முன்பாக பழுதடைந்து வரும் 2 பள்ளி கட்டிடங்களையும் உடனடியாக சீரமைத்து திறக்க வேண்டும் அல்லது பழைய கட்டிடங்களை இடித்துவிட்டு மாணவர்கள் விளையாடுவதற்கு ஏற்ப வசதிகள் செய்து கொடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தை விட புதுச்சேரியில் வழக்கமாக பெட்ரோல் டீசல் விலை அதிகபட்சமாக 3 ரூபாய் வரை விலை குறைந்து விற்கப்படும். இதனால் புதுச்சேரி வழியாக செல்லக்கூடிய தமிழக வாகனங்கள் மற்றும் கடலூர் விழுப்புரம் மாவட்ட வாகனங்கள் புதுச்சேரியில்தான் பெட்ரோல் டீசல் போடுவர். இந்த நிலையில் புதுச்சேரி மாநிலத்தில் இன்று பெட்ரோல் விலை 103.27 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இதேபோன்று டீசல் விலை இன்று 36 பைசா உயர்ந்து 97.83 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழகத்தை போன்று புதுச்சேரியிலும் வேட் வரி 3% குறைத்த பின்பும் தமிழகத்தை விட அதிக அளவாக புதுச்சேரியில் பெட்ரோல் விலை 103 ரூபாயை தாண்டியது வாகன ஓட்டிகளுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. புதியுகத்தின் அடுத்த செய்தி தொகுப்பு நாளை காலை 8 மணிக்கு. நன்றி.